விநாயகர் சதுர்த்தியையொட்டி ரசாயனம் கலப்பில்லாத விநாயகர் சிலையை செய்தாலும் விஜர்சனத்திற்காக அதனை நீர்நிலைகளில் கரைக்க வேண்டியிருப்பதால் அதனை தவிர்க்கும் பொருட்டு சென்னை மணலி புதுநகர் இந்து முன்னணி அமைப்பினர் விவசாயத்தை போற்றும் வகையில் வருடந்தோறும் விவசாய பொருட்களை கொண்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை செய்து பக்தர்களின் வழிபாட்டுக்கு வைத்து வருகின்றனர். கடந்த காலங்களில் தேங்காய் கரும்பு உள்ளிட்டவற்றால் விநாயகரை வடிவமைத்தவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக வாழைப்பூக்களை கொண்டு விநாயகரை உருவாக்கியுள்ளனர். காதுகளுக்கு கரும்புகளும் அன்னாசி பழங்களால் கிரீடமும் சூட்டப்பட்டுள்ளது. சுமார் 2000 வாழைப்பூக்கள், அன்னாசி பழங்கள், கரும்பு துண்டுகள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த விநாயகரை வியப்புடன் பார்க்கும் பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கி செல்கின்றனர். விஜர்சன நாளில் இந்த வாழைப்பூக்களை பறித்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்க இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.